இந்த மாதமும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தை ஆதியாகமம் 1:3, ஜெனசிஸ் சாப்டர் 1:3. ஆண்டவர் நமக்கு சொல்றது என்னத்தமா, லெட் தேர் பி லைட், உன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக கடவது. வாசிக்கிறீங்களா யாராவது முழு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயி. பாருங்களேன், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு உடனே உடனே வெளிச்சம், உடனே வெளிச்சம் உண்டாயிட்டு. அதை லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்ட மாதிரி என்ன டக்குன்னு லைட்டு வந்துச்சு. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் தெர் ஆர் லாட் ஆஃப் கிரே ஏரியாஸ் அண்ட் டார்க் ஏரியாஸ், உன் வாழ்க்கையில் இருளான பல பகுதிகள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதம் அந்த இருளான பல பகுதிகளை நான் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறேன். ஆமே சொல்லுவோமா? ஐயோ ஆண்டவரே, என்ன நடக்க போதுன்னு தெரியல. சிலலாம் சொல்லணும், என் வாழ்க்கையில் ஒரே அந்தகாரம் பாஸ்டர், ஒரே இருட்டாக இருக்குது பாஸ்டர், என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஐ கான்ட் சி லைட் அட் த எண்ட் ஆஃப் த ரோட், I can't see any light in the tunnel. நான் எங்குமே வெளிச்சத்தை பார்க்கவே முடியல, இருளா இருக்குனா. ஆண்டவர் சொல்றாரு, எங்கெல்லாம் வாழ்க்கையில் இருட்டா இருக்கோ, எங்கெல்லாம் உன் எதிர்காலம் இருட்டா இருக்கோ, எங்கெல்லாம் நீ முன்னேறுவது இருட்டா இருக்கோ, அது எல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போகிறான். ஒரு ஆமென் சொல்வோமா? ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தையை வாசிங்க, 2:2 வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது எப்படி இருந்தா? ஒழுங்கு, ஒழுங்கின்மை, அப்புறம் வெறுமை, அப்புறம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இதெல்லாம் எங்க இருக்குது? இதெல்லாம் எங்க இருக்குது? ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழ இருள், இதெல்லாம் எங்க இருக்குது? இங்க தான் நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது. எங்கேயும் இல்லை, பூமியில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது ஒழுங்கின்மை, நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது வெறுமை, நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது ஆழ இருள், எங்கிறது நம்ம வாழ்க்கையில் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், இந்த ஒழுங்கின்மையையும் இருளையும் வெறுமையும் நான் அகற்றும்படியாக இந்த மாதம் இந்த நாள்லேருந்து உனக்கு வெளிச்சம் வருமா? ஒரு ஆமே சொல்வோமா? வாட் ஒழுங்கின்மைனா, அவுட் ஆஃப் ஆர்டர். வாட் எவர் இஸ் நாட் இன் ஆர்டர் இன் யோர் லைஃப், ஐ ப்ரே அண்ட் ஐ பிலீவ் தட் தி லார்ட் இஸ் கோயிங் டு பிரிங் ஆர்டர் இன் யோர் லைஃப். ஆமென். அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கிறது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆர்டர் கொண்டு வராராம். நெக்ஸ்ட் என்னது? ஒழுங்கின்மை இல்லாமல் அடுத்தது என்னது? வெறுமை. வெறுமைக்கு என்ன பண்ணுற ஆண்டவர், வெளிச்சத்தை கொண்டு வர. அப்புறம் நான் ஆழ இருள் உள்ளுக்குள்ளே இருக்கிறீங்களே, அதுக்கு நம்ம ஆண்டவர் வெளிச்சம் அடிச்சதுன்னா டக்குன்னு உள்ளே போய்டுமா? ஒரு ஆமேன் சொல்வோம்ப்பா. ஆண்டவர் இந்த மூணுத்தையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த லைட்டை குறித்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு என்ன வருது பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டில் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. என்ன பண்ணுறது, இந்த லைட் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா லைட் நமக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கணுமா? ஃபுல்லாக எப்படி இருப்பா? எனர்ஜியாக இருக்கும். உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்குதா? ரொம்ப மங்களாக. சிலர் வாழ்க்கையில் மங்களாக இருக்குது, சில வாழ்க்கையில் மந்தமாக இருக்குது, சில வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லை. சி, தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ், உன் வாழ்க்கையில் வெளிச்சம், லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்கணும்? இங்கே ஃபுல்லாக அப்படியே லைவ் ஒயர் மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படியே மந்தமாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம முகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணோம், அப்படி பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கணும். நீ நம்ம முகத்தை பார்த்தா, அப்படியே பார்த்தியா, அது மூஞ்ச பார்த்தியா, அவங்க முகத்தை பார்க்கும்போது நம்மளை ஏங்க டல்லாகிறீங்க அப்படி நம்மளை யாருமே கேட்கக்கூடாது. ஏன் நம்ம டல்லாக இருக்கணும்? இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவர் பிரகாசம் என் வாழ்க்கையில் இருக்கிறார். 1000 பிரச்சனை இருந்தாலும் என் லைட் இல்லைனா என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், பல்பு இப்படி ஷைன் அடிச்சுனே இருக்கணும். எதுக்கு நம்ம இப்படி வச்சுருக்கோம்னா, அப்படி ஷைன் ஒளி வீசணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவ வெளிச்சம் எனக்குள்ளே வரதுன்னா, நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஐ வில் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜிங்க. என்னை பார்த்தப்ப என் எனர்ஜி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போடணும். பிகாஸ் லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஜீசஸ் இஸ் த லைட். என்ன ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ நாள் நீ சோர்வா இருந்த பற்றியா, இவ்வளோ நாள் நீ மந்தமாக இருந்த பற்றியா, இனிமேல்ட்டு அப்படி கிடையவே கிடையாது. இனிமேல்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யூ கான் பீ எனர்ஜைஸ், லெட் கம் வாட் மே. ஆண்டவர் என்ன பார்த்து பாருப்பா, எது வந்தார், நான் ஏன் கவலைப்படுறேன், அவர் வெளிச்சம் என் கூட இருக்குது. ஸோ ஐ வில் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரைட்? Next, what does this light do in your life? Light not just gives you energy, but light gives you direction. சில நேரத்தில் நம்ம போகிற பாதை தெரியல, எங்கே போயினுக்கிறோனே தெரில. சில நேரத்தில் நம்ம ஃபோன் அடிக்கிறோம், எங்கே போகிறேன்னு தெரிலங்க, எங்கேயோ போயினுக்கிற மாதிரி தாங்குது, எங்கே போகிறேன்னு தெரில. இன்றைக்கி ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை உனக்கு கொடுத்து, உனக்கு பாதை தெரியாமல் இருக்குது பற்றியா, ஆண்டவர் உனக்கு டைரெக்ஷனை கொடுக்க போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? வழிகாட்ட போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது என்னது? லைட் ப்ரொடியூசஸ் ஹீட். என்னடா இவர் இன்னைக்கு காலையில் 5th standard சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரா? See, it's all science related. The word of God is also related to science. Light produces heat. சிலர் அப்படியே வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம பண்ணுற அனல் மூட்டி உன்னை எழுப்பு போகிறார். ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சத்தை கொண்டு வரான். ஒரு ஆமையும் சொல்லுவோமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வெளிச்சம் வர்றதுன்னா அதுவும் என்ன ஸ்பீடில் வருது பாருங்கள். இந்த வெளிச்சம்
Do you know that the fastest thing in the world is light? Seriya? Light travels faster than anything. எவ்வளவு ஸ்பீட்ல போகுது தெரியுமா உங்களுக்கு? It goes at travels at the speed of 3 lakh kilometers. 300,000 kilometer light இப்படினா போடுமா? எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை God is going to bring in a fast delivery into your life. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இருந்தனே அந்த திடீர்னு நான் தெரியல, பார்த்தா திடீர்னு நல்லா மாறிச்சு என் வாழ்க்கையில். இப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் மாத்திட்டாரியா? எப்படி இந்த வியாதி மாறுதுன்னு தெரியல, எப்படி இந்த வேலை மாறுச்சுன்னு தெரியல, இப்படின்றதுக்குள்ள என்ன மாறிச்சு? ஆண்டவர் வெளிச்சம் வந்தது எல்லாமே மாறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ கிறிஸ்துவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா எப்படி இருக்கணும்? என் ஃபேஸு பளிச்சுன்னு இருக்கணும். அதுக்குன்னு ஃபுல்லாக 4 லேயர் போட்டுக்காதீங்க. இன்னும் போடு, இன்னும் இதை போடு, ஃபவுண்டேஷனை போடு, அதை போடு, இந்த பவுடர் போடு. நோட்ஸ் நாட் த லைட் ஐம் டாக்கிங் அபவுட். சம்டைம்ஸ் யுவர் ப்ரெசன்ஸ் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் அதர்ஸ் லைஃப். நீங்கள் பேசும்போது ஒரு ஃபோன் கால் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ் இன் அதர்ஸ் லைஃப். ஸோ நீங்கள் இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா பரவாயில்லப்பா, இவர் கூட இருந்தால் எல்லாம் சந்தோஷமாகுது. சிலர் வந்து பேச தருமா, அவங்க வீட்டுக்கு போனாலே ஒரு மாதிரியாக இருக்குதுப்பா, சூனியம் வச்ச மாதிரியே இருக்குது, வீட்டுக்குள்ளேயே ஒரு அந்தகாரம் இருட்டாகவே இருக்குது. அதுவும் சிலர்லாம் பயங்கர கரண்ட்டு சேமிக்கிறாங்கன்ட்டு லைட்டே போட மாட்டாங்க. லைட்டு போடாமையே சமைக்கிறது, லைட்டு போடாமையே பெருக்கிறது, லைட்டே போட மாட்டாங்கன்னு பார்த்தா கரண்ட் சேமிக்கிறாங்களாம், லைட்டே போடுறதில்ல. அதாவது இது என்ன ப்ராப்ளம்னா, லைட்டு இருக்குது ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம தான் இருட்டில் வாழ்ந்துருக்குறோம். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மெனி பீப்புள்ஸ் லைஃப். உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஆண்டவர் உனக்கு சுவிட்சை கொடுத்துருக்காரு, நீ சுவிட்சை போட்டு லைட் ஆன் பண்ணலாம். ஆனால் நம்மனா லைட் ஆன் பண்ணாமல் நான் கரண்ட்டை மிச்சம் பண்ணி எங்கேயாவது போய் முட்டையை வச்சு முட்டையை வச்சு செலவு ஜாஸ்தியாகுது, அதுக்கு ஈபி பில்லே கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. புரியுதா? அது யூனிட்டுக்கு 5 ரூபா தான், இவங்ககிட்ட போனால் 500 ரூபா வாங்குறான். ஆனால் லைட் இல்லாமல் ஆஃப் பண்ணி தான் போகிறது, அப்புறம் லைட் இல்லாமல் சமைக்கிறது, அதில் ஏதாவது உழுது, அப்புறம் டம் ஸ்டமக் அப்செட்ன்றது, அதுக்கு டாக்டர்கிட்ட போகுது. சி, காட் இஸ் கிவன் யூ ஆக்சஸ் டு லைட், பட் த ப்ராப்ளம் இஸ் யூ ஆர் நாட் யூஸிங் இட். நீங்கள் ஆண்டவர் சொல்கிற அந்த வெளிச்சத்தை வாழ்க்கைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் ஐ வாஸ் ரீடிங் அபவுட் திஸ் ட்ரூ இன்சிடென்ட் விச் ஹேப்பன் இன் லண்டன். 1939 லண்டனில் வந்து என்னாச்சுன்னா, World War II ஆரம்பிக்கிற டைம். அப்போ World War II ஆரம்பிக்கும் போது ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் வார் நடக்க ஆரம்பிக்க போது, அப்போ ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ளைட் அழிச்சு, ஆல்ரெடி World War I ஃப்ளையர் ஜெட்ஸ் அமிச்சு பாம்பு போட்டாங்க லண்டன் மேலே. ஸோ அதனால் பண்ணிட்டாங்க இவங்க, என்ன பண்ணிட்டாங்க, ஸோ திருப்பி அவங்க அமிச்சு என்ன பண்ணாங்க, பாம்பு போட போகிறாங்க. அதனால் நம்ம என்ன ஒரு முடிவு எடுப்போம், நைட் ஆனால் என்ன பண்ணுவோம், ஈவினிங் ஆனால் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவோம், யார் வீட்லேயும் லைட் போடக்கூடாது. வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எந்த லைட்டுமே கிடையாது, வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப். வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டை கூட கருப்பு துணி போட்டு மூடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போலீஸ்காரங்களாம், டைரெக்ஷன் காட்டுறது கஷ்டப்பட்டாங்க. போலீஸ்காரங்க தான் நிறைய ஆக்சிடென்ட்டில் மாட்டிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது எவ்வளோ நாளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா, எவ்வளோ நாள் சொல்லுங்க பார்க்கலாம், கேன் யூ கெஸ்? ஃப்ரம் 1939 1939 1945 வரைக்கும், 1945 வரைக்கும் நியர்லி 5.5-6 இயர்ஸ் எவ்ரி ஈவினிங் த லைட்ஸ் வாஸ் கட். ஒரு நாள் நம்ம நல்லா லைட் ஆஃப் பண்ணுவாங்களாம். 6 வருஷம் கிட்டத்தட்ட லைட்டே இல்லாமல் வந்தாங்க. அந்த என்டையர் சிட்டி ஆஃப் லண்டன் வாஸ் வித்வுட் லைட். அவங்களுக்கு என்னென்னா, லைட் இல்லைனா அவன் வந்து எங்கே பாம் போடுவான், அவன் எங்கே பாம் அப்படியும் பார்த்தா அவன் பாம் போட்டு 41,000 பேர் செத்தாங்களாம். சரியா? லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 41,000 பேர் இதுக்கு லைட்டு போட்டே அவன் செத்துருக்கலாம். சி, சம்டைம்ஸ் சில்ட்ரன் ஆஃப் காட். ஆனால் என்ன ப்ராப்ளம், லைட்டு இருந்தது ஆனால் லைட்டே போடலை. இன்னைக்கு காட் இஸ் கிவன் யூ டைரக்ட் ஆக்சஸ் டு திஸ் லைட். அவர் வெளிச்சத்துக்கு உனக்கு டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம தான் லைட்டை போடாமல், நம்ம தான் யூஸ் பண்ணாமல், நம்ம தான் அறிக்கை செய்யாமல், நம்ம தான் வார்த்தை சொல்லாமல், நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டில் லைட் எரியுதானே பார்த்துன்னு இருக்கிறோம். அதான் பிரச்சனை. உன் வீட்டில் லைட்டை போடு, நீ என்ன பண்ணுற, சுவிட்சை பக்கத்து வீட்டில் தேடுறேன். சுவிட்சு எங்கேருக்குது, உன் ரூமில் இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சுவிட்சு, ஏசி சுவிட்சு, லைட் சுவிட்செலாம் ஃபோன்லேயே வந்துது. நம்ம அப்போ கூட என்ன பண்ணுவோம், இங்கேருந்து பக்கத்து வீட்டில் லைட் ஆஃப் பண்ண பார்ப்போம். ரைட்? 41,000 people were killed and whatever the strategy was useless. In anmana devapulle, absence of light is absence of peace in your life. Un vaalkila velichalana enna illa samadhana illa. Ana aandava solraare, na velichatha kondu varuvadumadi un vaalkila oru periya asaiyada samadhanatha na kondu varapogiren. Aandava solugiraar, hallelujah. Adu kondu podunga. Indhu moonu vidhamana irul nama vaalkilukku. We are going to look at 3 different kinds of darkness. ஃபஸ்ட் டார்க்னஸ் இஸ் த ஃபிசிக்கல் டார்க்னஸ், அதாவது மாம்சீகமான, ரைட், ஃபிசிக்கல் எப்படி சொல்கிறது, மாம்சத்துக்குரிய மாம்சீகமான ஒரு இருள். வாசிங்க யாத்ராகமம் 20:10 அதிகாரம் 21வது வசனம்.
அப்பொழுது கர்த்தர், அதாவது இது என்ன நடக்குதுன்னா, பத்து வாதைகள் வந்ததுல எகிப்தியர் மேல ஆண்டவர் பத்து வாதைகள் கொண்டு வரல, அது ஒன்னாவது ஒரு வாதை இது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அது வசனம் புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட இருளாம்? தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோமே, ஆண்டவர் இருளை கொண்டு வந்தார், இருளை கொண்டு வந்தார், இருளை கொண்டு வந்தார், டார்க்னஸ் வாஸ் தேர். எப்படிப்பட்ட இருளாம்? தடவி கொண்டிருக்கத்தக்க அப்படின்னா, இன் இங்கிலீஷ் இட் சேஸ் த டார்க்னஸ் குட் பி ஃபெல்ட். அதாவது அந்த டார்க்னஸ் வாஸ் ஸோ திக் தட் யூ கன் ஃபீல் த டார்க்னஸ் ஆன் யோர் பாடி. டார்க்னஸ் குட் பி ஃபெல்ட். அவ்வளோ இருளா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணால் கூட, நைட்டில் நம்ம லைட்டெல்லாம் இருட்டான கூட, நீங்கள் கண்ணை திறந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு தெரியும். யூ கேன் ஸ்டார்ட் சீங். நீங்களாம் சினிமா தேட்டருக்கு போயிருக்கீங்களா? இந்த ஆளை நம்பி சொல்லலாமா வேணாமா? போயிருக்கீங்களா இல்லையா? ஆண்டர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆ, உண்மையை சொல்கிறீங்க, நாளெல்லாம் போயிருக்காங்க சார். உள்ளே போகும்போது பார்த்தா நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு இருட்டாக இருக்கும். அப்போலாம் நம்மளுக்கு மொபைலில் ஃப்ளாஷ் லைட்லாம் கிடையாது அந்த காலத்தில். இப்போ தான் எல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் அச்சுப்பீங்க எங்கே போனாலும் ஃப்ளாஷ் லைட். அப்போலாம் ஃப்ளாஷ் லைட் கிடையாது. ஸோ உள்ளே போனால் ஃபுல் இருட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நேரம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் இது எப்படின்னா, உங்களுக்கு சுத்தமாக அந்த டார்க்னஸ் ஓ சோத்தி தட் இட் குட் பி ஃபெல்ட். இன்னொருத்தர பார்க்கவே முடியாத அளவுக்கு இருள். அன்பானது அப்படி இல்லை, இன்றைக்கி நிறைய அந்த ஃபிசிக்கல் டார்க்னஸ் இன் ஆர் லைஃப். என்ன தெரியுமா, இன்னைக்கு கணவன் மனைவி இருந்தால் கூட வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபீல் தட் லவ் இன் த ஃபேமிலி. பார்க்க முடியாத ஒரு இருள், அனுபவிக்க முடியாத இருள். இன்னொருத்தரை நான் பார்க்கக்கூட முடியல, அவங்கள என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள கூட முடியல. குடும்பத்தில் அப்படிப்பட்ட இருள், ஃபிசிக்கல் பிளைண்ட்னஸ். ஐ எம் நாட் ஏபிள் டு சி. அடுத்தது என்ன நடக்க போகுது, ஏதா நடக்க போகுது, எனக்கு ஃபுல்லாகவே இருளை. அண்ட் இட்ஸ் ஸோ திக் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட இருளாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுதுனோடனே அந்த இருளெல்லாம் நீங்கள் போகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹலலூயா. அந்த இருளை ஆண்டவர் நீக்கிறார். எவ்வளோ திக்காக இருந்தாலும், எவ்வளோ திக்காக ஒரு சின்ன லைட் அப்படி போட்டேன்னாவும் டக்குன்னு யூ ஸ்டார்ட் சீங். ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட இருளும் வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் இனிமேல் அந்த இருளும் வாழ்க்கையில் இல்லாதபடி ஆண்டவரை நீர்க்க போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹலலூயா. எங்கே பார்த்தாலும் ஒரு பிரகாசம். நம்ம தான் லைட்டு, நம்ம தான் பிரகாசமாக இருக்க போகிறோம். ஹலலூயா. சரியா? அடுத்தது மென்டல் டார்க்னஸ். இது என்ன பாஸ்டர் மென்டல் டார்க்னஸ்ன்றீங்க? அடுத்தது என்னென்னா பாஸ்டர், என்னால் யோசிக்கவே முடியல, மைண்டு ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. அதாவது மனதில் ஒரு இருள், மைண்டு ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. மண்டை வேலை செய்ய மாட்டது. முன்னாடி மட்டும் வேலை செஞ்சுக்கிதான் இப்போ செய்யறதுக்கு, நம்மளுக்கு வேலை செய்ய ஃபுல் மென்டல் பிளாக், யோசிக்கவே முடியல. அப்படியே மந்தமாகவே நானாட்டு உட்காந்துட்டேன். நான் ஐடியா பண்ணி பார்க்குறேன், என்ன பண்ண, எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக இங்கே வேலை செய்ய மாட்டேன் பாஸ்டர். மென்டல் பிளாக்னஸ். சிலருக்கு இங்கே ஒரே இருள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேயும் சரி இங்கேயும் சரி, யூ ஆர் கம்ப்ளீட்லி பிளாக். யோசிக்க முடியல, ஐடியா பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. வாசிங்க செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் 20. இங்கே என்ன நடக்குதுன்னா, யெகோஷபாத் ஃபுல்லாக சத்ருக்களால் சூழப்பட்டிருக்காங்க. ஹீ சரௌண்டட் பை ஆர்மிஸ், கிங் யெகோஷபாத் சரௌண்டட் பை ஆர்மிஸ். எல்லாம் மோவாபியர் அம்மோனியர் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க, தப்பிக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறாரு, ரெண்டாவது ரெண்டு நாளாகமும் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, அதை பாருங்களேன், சுத்திக்கிட்டு இருக்காங்க, சுற்றிட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரியல. இவருக்கு எப்படி தப்பிப்போம், எங்கே சண்டை போடுவோம், ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாக சுற்றியாச்சு, கேப்பே இல்லை, ஐடியா பண்ணால் ஒன்றும் முடியாது. நிறைய பேர் அப்படி தானே மாட்டிருக்கணும். வாசிங்க உடனே இவர் என்ன சொல்கிறார், வாசிங்க. எங்களுக்கும் பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பாருங்க அவன் சொல்கிறான், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு. அப்படின் என்ன அர்த்தம், மைண்டில் என்னால் ஒன்றுமே யோசிக்க முடியல, எவ்வளவோ பார்த்தாச்சு ஆனால் என்ன செய்யணும்னே தெரியலையா. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் பிஸ்னஸில், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் வேலையில், ஃபேமிலியில் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ரைட் நோ ஐ எம் ஸ்டாண்டிங் அட் அ டெட் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஆனால் அவனா சொல்கிறான், எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, ஆனால் என் கண்கள் ஆகையால் என்ன பண்ணது, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வாயத்தை தான் சொல்லுங்களேன், என் கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், சுற்றி பார்த்தா இருட்டாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், சுற்றி பார்க்க மாட்டேன், நான் மேலே உங்களை பார்ப்பேன். ஹலலூயா. தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு,
ஒருவேளை இருள் உனக்கு இங்கே இருக்குது பாஸ்டர், அவ்வளோ வரிஸ் பாஸ்டர், என் மைண்டில் அவ்வளோ வரிஸ் என்னால் தூங்க முடியல, கான்சியஸாக நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன், பல காரியங்கள் ஒன்றுக்குது, ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நாளைக்கு இவங்க பேசிட்டாங்களே, அது நடக்க போதே, இப்படி மைண்டு ஃபுல்லாக மற்ற மேட்டரே ஓடினுக்குது, நினச்சது நடக்குமா, நினச்சது கடக்குமா, பிளான் பண்ணது நடக்குமா, ஐ எம் கம்ப்ளீட்லி பிளாக். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுரு, ஆம் கண்கள் அவர் மேலே இருக்கும் போது அந்த பிரகாசம் நம்ம மேலே அடிக்குமா, அந்த இருள் இங்கே இருக்கிற இருளை எல்லாம் ஆண்டவர் நீக்க போகிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் வி கேன் ஈவன் டாலரேட் ஃபிசிக்கல் பிளைண்ட்னஸ்ங்க, ஃபிசிக்கல் டார்க்னஸ். த மென்டல் டார்க்னஸ் இஸ் வாட் ஆக்சுவலி டார்மெண்ட்ஸ் அஸ். அதாவது இங்கே இருக்கிற இருள் தான் நம்மளுக்கு, இங்கே இருக்கிற பிரச்சனை தான் சில நேரத்தில் நம்மளுக்கு நிம்மதியே இல்லாமல் பண்ணிடும். கையில் காலில் இருக்கிற அடி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் த டார்க்னஸ் ஹியர் டார்மெண்ட்ஸ் இஸ் ஸோ பேட் தட் வி கெனாட் ஈவன் ஸ்லீப். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற இருளை நான் நிச்சயமாக தூக்குறேன், முற்றிலுமாக தூக்க போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அதில் அதான் சொல்கிற ஆண்டவர், லெட் தேர் பீ லைட். உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருத்தல் இருக்குதோ அங்கெல்லாம் பிரகாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆண்டவர் எங்க பிரகாசிக்கிறாரா? இங்கதான் இருள் இருக்குது, இருதயத்தெல்லாம் பயங்கர இருள் இருக்குது, இங்க ஒரே பயமா இருக்குது, இங்க ஒரே கலக்கமாக தான். ஆண்டவர் சொல்றாராம், அவர் எப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுக்குறாரா, அவர் வெளிச்சம் இருளெல்லாம் நீக்கி பிரகாசத்தை இங்க கொண்டு போனதா. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவரின் வார்த்தையில் மூலமாக ஆண்டவருடைய பிரகாசம் எனக்கு இங்க இருக்கிற பயத்தை நீக்கி இங்க எனக்கு அவர் பிரகாசத்தை கொடுக்குறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? தேர்ட், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். மூன்றாவது என்னது? ஆவிக்குரிய இருள். இது என்னது? ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு ஆண்டவர் ஆவியை விட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் என்ன பண்ணுது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே இருட்டாக்கிடுது. நிறைய பேருக்கு ஏன் உன்னால் செய்ய முடியல, ஏன் உன்னால் முன்னேற முடியல, ஐயோ நல்லது கெட்டது தெரியல, எப்படி பண்ணோம் தெரியல, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பேச மாட்டேறோம்னா, பிகாஸ் யூ லாஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அண்ட் த சோ மச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். அம்மான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அப்படி ஆவிக்குரிய இருள் மாறணும்னா எனக்கு தேவ வெளிச்சம் எனக்குள்ள வரணும். ஆவியிலேருந்தான் பேசுகிறேன்னா, ஆவியில் உணர்ந்து தான் பேசுகிறேன்னா, ஆவியில் தான் நடக்கிறேன்னா, என் குடும்பத்தை நான் ஆவியில் நடத்துகிறேனா, ஆவியில் ஆரம்பிக்கிறோம், என்ன பண்ணுறோம், மாம்சத்தில் மாறி விடுகிறோம். ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்தா, ரொம்ப நாளாகவே ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் இருக்குது நிறைய பேர் வாழ்க்கையில். ரொம்ப நாளாகவே ஆவியில் ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போகவே முடியல. ரொம்ப நாளாகவே இப்போ எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் கம்ப்ளைண்ட் என்ன, பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் என்ன ஜோம் பண்ணும், ஜெபிக்க முடியல பாஸ்டர். எப்படி ஜெபிக்க முடியல? அதுக்காக நான் நீங்கள் ஜோம் பண்ணுறதுக்காக நான் ஜோம் பண்ணணும். நல்லா இருக்குல்ல இந்த ப்ரேயர் பாயிண்ட்டு. அது இந்த ஜிம்முக்கெலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா பர்சனல் ட்ரைனர் வந்துருக்குறாப்புல, அந்த பர்சனல் ட்ரைனர் வேலைன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணோம், அவர் நம்மளுக்கு சொல்லித்தரணும். ஆனால் சில நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் ட்ரைனர் வந்து கூட நம்ம கூட சேர்ந்து அவனை வெயிட் தூக்கணுமா, நம்ம வெயிட் தூக்கிறதுக்கு அவன் வெயிட் தூக்கி வெயிட் தூக்கி கட்சியில் அவனுக்கு உடம்பு ஏறிடும், நம்மளுக்கு கட்சி நம்மளுக்கு கொண்டாடுக்காது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபிக்கிறது கூட இன்னும் ஜோம் பண்ண முடியல. ஏன் உன்னால் ஜோம் பண்ண முடியல யோசித்து பார்த்தியா? ஏன் ஜபிக்க முடியல, ஏன் ஆராதிக்க முடியல? ஏன்னா இங்கே பிரச்சனை, ஆவியை இழந்தாச்சு. நான் ஆண்டவரே ஏமாத பார்த்துக்கிறேன், அதனால தான் நான் ஜபிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஸோ அதனால் ஜபிக்க முடியலன்னு இன்னொருத்தருட்ட வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. வாசிங்க, ஆனால் ஆண்டவர் ஒளி எனக்கு வந்தது. நான் 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதாவது கொஞ்சம் இந்த வசனத்தை டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்க சரியா. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி, அதாவது ஃப்ரம் டார்க்னஸ் டு இஸ் மிராக்குலஸ் லைட், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வாசிங்க, வர வழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மளை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நம்ம, அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா யாரு நம்ம, ஓகே, அடுத்தது பரிசுத்த ஜாதியா யாரு, ஓகே, அப்புறம் அவருடைய சொந்தமானதான். இவ்வளோ நம்மளுக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுத்து நம்மளை கூப்பிடுறாரு.
ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்களேன், பரிசுத்த சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், சொந்தமான ஜனம். ஆனால் அவனா சொல்றாரு, இப்படி அவருடைய ஜனமாக நம்ம இருக்கும்படியாக அந்தகாரத்திலிருந்து என்ன பண்ணுறாரா, ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வராரா. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய அந்தகாரத்திலிருந்து நீங்கள் மட்டும் ஆச்சரியப்பட முடியல, மற்றவர்களும் ஆச்சரியப்படும்படியான ஒளிக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இந்த பிளாக் ஸ்க்ரீனுங்கிற மாதிரி, இந்த பிளாக் ஸ்க்ரீன்லேருந்து நேராக இந்த லைட்டுக்குள்ளே ஆச்சரியப்படுற ஒளி மாதிரி டக்குன்னு சேஞ்ச். ஸோ ஐ ஃபீல், I believe that this month there will be a change of climate in your life. Amen. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய weather change, ஒரு பெரிய மாறுதல ஆண்டவர் இந்த மாதம் கொண்டு வர. எந்த ஏரியா இருட்டானதோ அந்த ஏரியாக்குள்ள ஆண்டவர் பிரகாசத்தை கொண்டு வருகிறார். It can be financial problem, it can be a physical problem, it can be anything, but எங்கெல்லாம் இருட்டுகுதோ அங்கெல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார். ஒரு ஆமென் சொல்வோமா? ஏன்னா சிம்பிளா வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகம் சிம்பிள், அவர் பிரகாசமானவர். அப்புறம் அவரை பார்த்த நம்ம என்ன பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அப்போ அவர் வெளிச்சோன்னா என் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்க பிரச்சனை. அதனால தான் யோசனை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்குது. அப்போ அவரை நான் நோக்கி பார்த்தேன்னா என்ன அர்த்தம், அந்த பிரகாசம் என் மேலே அடிக்குமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 8:12, யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ற நீ, உன் வாழ்க்கையின் மேல் இருட்டில் இருக்காது, உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்குமா? ஒரு ஆமேன் சொல்வோமா? ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. நாம் சூனியத்திலேயோ கஷ்டத்திலேயோ சாபத்திலேயோ பூர்வ ஜென்ம கட்டிலேயோ வாழ வேண்டிய பிள்ளைகளே இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் வாயை திறந்து, பாஸ்டர் வாழ்க்கை ஒரே இருட்டாக இருக்குது பாஸ்டர், சிலலாம் வாழ்க்கை ஒரே சூனியம் வச்சா மாதிரி இருக்குது, அவங்களே வச்சுக்கிறாங்க, ஓன் மணி ஓன் பிச்சுக்கிறாஃப்ட் சொந்த காசில், அதே மாதிரி வாயிலே அவங்க சொல்லிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் சூனியம் வச்சா மாதிரியே இருக்குது பாஸ்டர். நீங்களாக தான் வச்சுக்கிறீங்க, உங்களை வச்சுக்கல, யாரும் வைக்கல. அதனால் தயவுசெய்து சூனியத்தை பற்றியோ அந்தகாரத்தை பற்றியோ நம்ம பேசவே தெரியல. ஏன்னா அவருடைய பிள்ளைங்களாம் நம்மளும் நம்மளே, அவர் வெளிச்சனும் நம்மளும் வெளிச்சங்க. ஸோ இந்த இடத்த விட்டு போகும்போது எப்படி இருக்கணும், என் முகம் பிரகாசமாக இருக்கணும், சிரிச்சுனே போனோயா, என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பாருயா. நம்ம முகம் அப்படியே உம்மனு என்ன சிஸ்டராக ஆச்சு அப்படி நீங்கள் ஃபீல் ஆகி நான் ஃபீல் ஆகி ஒரே ஃபீலிங்கில் தான் இருக்கணும். சில நேரத்தில் சிலர்கள்லாம் கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க வந்து உட்காந்து தெளிவாகிட்டு போயிடுவாங்கண்ணா, அவங்கள கவுன்சில் பண்ண பிறகு நம்ம ஒரு மாதிரி ஆகிடும், என் வாழ்க்கை சோகமாகிடும். நான் வந்து ஒரு ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி தயசு எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ நம்ம அன்பான தேவப்பிள்ளைகள் அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம பேசுனா நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனை, நம்ம பேசினா என்ன பண்ணுவோம், மற்றவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். எனக்கு இன்னும் ஞாபகம், ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை இப்போ லிடியாவுக்கு ஒரு தடவை ஒரு ஆப்ரேஷன் சிவிஜியர் ஆப்ரேஷன் வரும், அப்போ ஆப்ரேஷன் உட்காந்து நான் லிடியாக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் கொஞ்சம் தயவு செய்து நான் ஒரு இடத்துல வெளில டெஸ்ட் எடுத்துனுக்குறேன், எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுமா, டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் வந்துருக்குது டெஸ்ட்டுக்கு. சரி சிஸ்டர் நான் அப்புறம் பண்ணல, இல்லை பாஸ்டர் உடனே ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். பட் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் வாட் காட் இஸ் ஆஸ்கிங் எஸ் டு டூ. நம்ம 1000 சூழ்நிலை தான் அவர் சொல்கிறார், நம்ம மூலிமா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக உற்சாகம். ஸோ அதனால் வா, எனக்காக யாராவது இடுப்பு வலி பற்றி பேசினா, ஆமாம்ல எனக்கும் இருக்குது இடுப்பு வலி, உனக்கு எந்த டிஸ்க்கு அப்படி இல்லை, அவனுக்கு இடுப்பு வலி, நான் நல்லா இருக்கேன், கடவுள் வச்சிருக்காரு, ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பாராங்க. ஆமேன். ஸோ தே மைட் ஹேவ் ஆர் ப்ராப்ளம்ஸ் பட் வி ஹேவ் அ லார்ட் ஆன் ஆர் சைடு. They might be in darkness, but we have the light on our side. அதனால நான் என்ன பண்ணுவேன், என் மூலமாக எனர்ஜி உற்சாகம்லாம் அவங்களுக்கு போகும்படியாக தேவ பிரகாசம் எனக்கு வரப்போகுது. ஒரு ஆமென் சொல்லுவோமா?